நாடாளுமன்றத்தில் தாம் பேசிக் கொண்டிருக்கும் போது விதிகளை மீறி இடைமறித்ததால் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை கண்டித்ததாகவும் அவரை ஜாதி ரீதியாக பேசவில்லை எனவும் திமுக எம்பி டி ஆர் பாலு விளக்கம் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தமிழக பேரிடர் நிவாரண நிதி குறித்து தாம் கேள்வி எழுப்பிய போது சம்பந்தமே இல்லாமல் மீன்வளத்துறை இணையமைச்சர் பேசியதால் தான் இந்த பிரச்சினை உருவானது என தெரிவித்தார். நாடாளுமன்ற விதிமுறைகளை மதிக்காமல் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் இடைமறித்ததை கண்டித்ததாகவும் அவரை ஜாதி ரீதியாக பேசவில்லை எனவும் டி ஆர் பாலு விளக்கம் அளித்துள்ளார். சம்பந்தமே இல்லாமல் பட்டியலின சமூகத்தினரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டிய டி ஆர் பாலு, திமுகவினர் பட்டியலின மக்களுக்கு விரோதிகள் அல்ல என தெரிவித்தார். எந்த கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம், அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம். இவர் இதுக்கு சம்மந்தமே இல்லை, மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு எப்படி சம்மந்தம், மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு எப்படி சம்மந்தம், அவர் வந்து அது இம்பியூட் மோட்டிவ் இம்பியூட் பண்ணார்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது, எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்று தான் எங்களுக்கு, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும். அவரை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தான் பேச ஆரம்பித்தா அதுக்கெல்லாம் பதில் பேச பதில் பேச நான் முடியாது. பாராளுமன்ற விதிமுறைகள் தெரியும், பாராளுமன்ற விதிமுறைகள் முருகன் சாருக்கு தெரியல, பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுகிறார். நீங்கள் உட்காருங்க, ஏன் சும்மா பேசுகிறீங்க உட்காருங்க, நீங்கள் அதை ஏன் சம்மந்தம், உங்களுக்கு என்ன சம்மந்தம் உட்காருங்க அப்படின்னு இதான் நான் சொன்னது.